நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நிமிஷம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். டிஜிபி ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழன் ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி கோகுல் ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லம்பர் பீனக்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் ப்ரோ, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற எல்லா ஈவெண்ட்டும் நம்ம வந்து டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படா ஃப்ரீயாக கொடுக்காங்க, இது வந்து ஏன்டா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய யூடியூபராக இருக்கிறதுனாலயா? கண்டிப்பாக வந்து கிடையாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்ட்னர் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்னா, நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டைசேஷன் இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப்பில், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு விதமான பார்ட்னர் தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணால் மட்டுமே போதும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் அந்த ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அவங்க அது மூலயமா என்ன ப்ரோ பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எல்லா ரிவார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து அந்த தகுதி இருந்தால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதை இதில் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வர லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருக்கோம். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து உங்களை திருப்ப சொல்லுவோம். அது திருப்பினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதாகும். இதில் வந்து என்னெல்லாம் ப்ரோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும், இதில் நம்மளுக்கு பண்ணுறது மூலயமா என்னது நம்மளுக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அடுத்து வரப்போகிற இப்போ ஏதாட்டி ஒரு கொலாபரேஷன் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஏகே அது கே கேரக்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. அதுவும் லெவலப் பண்ணுறதோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய யூடியூபராக இருக்கிறதுக்கு அவங்க வந்து தரவே இல்லை. ஏன்னா எதுக்கு அப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 10K இருந்தால் மட்டும் போதும், 10K இருந்தாலே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். ஆனால் இன்னொரு ஆப் வந்து நம்மளுக்கு என்னடா வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா 300K வியூஸ் வந்து போகணும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து 300K அப்படி வந்து வேறு லெவலில் நீங்கள் வந்து ரீச் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். 10K இருந்தாலே போதும், ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் வரப்போகிறது எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் வரப்போகிறது நம்மளுக்கு அப்படி இந்தாட வச்சு கூட மாப்பிள அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க வேறு லெவலில். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு டைமண்ட் போட்டு எடுத்துகிட்டு நடக்கணும். அவங்க வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்களாம் கிடையாது, அவங்க வந்து அதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 1 மில்லியன் அவ்வளோ வரதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100K இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்கும். அதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அதில் பார்த்தீங்கன்னா 10K தான் மினிமமாக. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அந்த 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 300,000, அதாவது 300K வியூஸ் போயிருக்கணும். இந்த 2 பேர்னால் மட்டுமே போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி தான். இதில் என்னென்னலாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூடியூபராக இருக்கணும். யூடியூபராக இருந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை நோ அப்படின்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்ம் மூலயமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நான் சொன்ன குவாலிட்டிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். நம்ம சேனல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா, நம்ம இதெல்லாம் இங்கெல்லாம் டெய்லி 100 வியூஸ் போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம எங்கே ஒரு மாதத்தில் 300K அதெல்லாம் எங்கே இருக்குது? 300K சப்ஸ்கிரைபர் வந்தாலே நல்லா வாயை பிறந்துடுவேன் அப்படி ஒரு இது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யாராட்டி தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் பார்த்திங்கன்னா அப்போ அந்த 2 இதை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கூட இது வந்து கிடைக்கல. யான்னு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாமல் விட்டுருக்கலாம். இதெல்லாம் இதை பற்றி தெரிகிற இதை பற்றி யாருமே சொல்லாமல் இருந்திருக்கலாம், அப்படியே இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய யூடியூபரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க நல்லா சேட் பண்ணாங்க, நல்ல உங்ககிட்ட காண்டாக்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அது மூலயமா வந்து அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 இது தான் பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 300,000 வியூஸ் கொண்டு வரணும். இந்த 2 இது இருந்தால் போதும், நீங்கள் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக இது பண்ணலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயாவில் சாரி அந்த ஸ்ட்ரீமர் பேட்ஜ் இருக்கும்ல எல்லா யூடியூபருக்குமே எல்லா பெரிய யூடியூபருக்குமே டிஜிபி ப்ரோவாக இருக்கட்டும் ஜிடி கிங் ப்ரோவாக இருக்கும் அன்குஷாக இருக்கட்டும் அந்த மாதிரி பெரிய பெரிய சுபித் சர்க்கார் அவர் வாயை அவர் பேரை வாயில் நுழைய மாட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீர் பாஸ் அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்ட்ரீமர் பேட்ஜ்னு ஒன்று இருக்கும் அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்ன்ட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அதாவது கேமில் எப்படி நேம் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணது தான் நீங்கள் வந்து அந்த ஆள் தானா அப்படின்ட்டு கரெக்டாக வெரிஃபை பண்ணதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்காங்க. மற்றபடி எந்த ஸ்பேம் கமெண்டும் இல்லை வேறு எங்கேயும் நம்பர்லாம் லீக் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக விட்டது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் ஓகேங்களா. சேனல் நேமும் சேனலோட லிங்க்கும் கேட்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்க சேனல் நேம் சேனல் லிங்க்கு நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று போகுதா என்னது கரெக்டானது தான் கொடுத்துருக்கீங்களா இல்லைனா நம்ம பையங்கள்லாம் கொடுப்பாங்க உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் நேம் டிஜிபின்னு அப்படின்னு டிஜிபியோட சேனல் லிங்க் வந்து அப்படி காப்பி பண்ணி வச்சுருவாங்க. அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம் ஆனால் 10K மேலே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணி விடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் கேம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் ஆனோவா எனக்கு தெரிஞ்சு எஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிங்க. எஸ் இருந்தால் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இது பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ், அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் பேன் இல்லைன்னா ஆதார் இந்த ரெண்டு வந்து கன்ஃபார்மி ஆம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் தான் இருக்கீங்கன்ட்டு வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா பேனு இல்லைனா ஆதார் இல்லைனா ரெண்டுமே இருந்ததுன்னா ரெண்டுமே கொடுத்துக்கலாம். நடுவில் ஒன்று விட்டுட்டோன்னு நினைக்கிறேன் என்னென்னா ஆமாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று விட்டுட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் வீடியோ டூ யூ அப்லோட் அப்படின்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக புரியலாம் எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான வீடியோலாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க கேம் ப்ளேவா இல்லைனா அப்டேட்ஸா இல்லைன்னா அந்த வேறு என்னது ரிவ்யூ போடுறவங்களா அப்படி ஏதாட்டு ஒன்று நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம வந்து கேம் ப்ளே அப்டேட்ஸ் என்னென்னு கொடுக்கலாம். மற்றபடி இந்த ஸ்டேட்டஸ் அந்த ப்ரிமிஸ் அப்படின்னு வச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி டக்கு டக்குன்னு அதுக்கெலாம் வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் கிடையாது ஓகேங்களா. அந்த கேம் ப்ளே அப்டேட்ஸ் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் உண்டு. நீங்கள் வந்து பெரிய யூடியூப் சேனலை வந்து அந்த யூடியூபரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் அதிகமாக கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா 1 million அடித்தவங்களே பார்த்திங்கன்னா அதிகமாக கிடையாது. ஏன்னா ரன் கேமிங் கூட அதிகமாக கொடுத்தது இல்லைன்னு தான் நினைக்கேன். டிஜிபி ப்ரோக்கு அது பார்த்திங்கன்னா ஜிடி கிங் ப்ரோக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மட்டும் ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. நாளைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீமர் பேட்ஜ் எப்படின்னு எடுக்கணும் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரீமர் பேட்ஜுக்கு அவ்வளோ சம்பளம் இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.